ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஹனார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹனார்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஆச்சியோட ஹைதராபாத் பிரியாணி கிட்டு வச்சு நம்ம இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம இந்த பிரியாணிக்குன்னு எதுவும் அரைக்கவோ நறுக்கவோ தேவை கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக இதில் கொடுத்துருக்க மசாலா பேஸ்ட்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதோட முழு ப்ராசஸ் உங்களுக்கு புரியும். நம்மளுடைய ஹனார்ட் சேனலில் இப்போ தான் முதல் முறையாக விசிட் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பிரியாணி கிட் எடுத்துருக்கோம். இது வந்து ஹைதராபாத் பிரியாணி மாடலாக தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பிரியாணி கிட் வந்து ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப ரொம்ப குயிக்காக, ரொம்ப பாத்திரங்கள் இல்லாமல், ரொம்ப நேரம் செல்லாமல் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்பைசஸ் கிட் வச்சுருக்காங்க. நம்ம பிரியாணிக்கு என்னெல்லாம் போடுவோமோ அது ஃபுல்லாக ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. அது கூடவே நம்ம ஒரு பிரியாணி பேஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம முழுக்க முழுக்க அந்த பிரியாணி செய்ய போகிறோம். இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே கொஞ்சமாக ரைஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தரமான அரிசியாக இருந்துச்சு இதுவும். இப்போ இது மூணையும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம இந்த பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் செய்யலாம், அல்லது மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதை கூட இது கூட சேர்த்து செய்யலாம், இல்லை ரால் போட்டு செய்கிறேன்னா கூட செய்யலாம். இப்போ நம்ம இதுக்காக ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த ஹாஃப் கேஜி சிக்கனோட இந்த மசாலா பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இது நல்லா ஊறுச்சுன்னா அந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதுவே நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிரியாணிக்கு போடக்கூடிய மசாலா கொடுத்துட்டாங்க, உப்பு கொடுத்துட்டாங்க, வினிகர் சேர்த்துருக்காங்க, எல்லாமே இதில் ஆட் ஆகிருக்கு. அதனால் நம்ம எந்த பொருளுமே ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் வேணால் வெங்காயத்தை வறுத்துட்டு அதை ஒரு பொன்னிறமாக வறுத்துட்டு அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் எனக்கு தேவைப்பட்டதுனால கொஞ்சமாக வெங்காயம் வறுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கணும். இப்போ இதை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேருங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. ஏன்னா இதிலே எல்லாமே சேர்த்துருக்காங்க. இது நம்ம பிரியாணிக்கு கூடுதல் வாசத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இதை அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் இந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாக போட்டுறேன். லேசாக தண்ணி சுட்டதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியை லேசாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடுவோம். நீங்கள் ஊற வச்சு சேர்த்தா ஒரு 10 நிமிஷம் நம்ம சமைச்சா போதும். நான் ஊற வைக்கலை. ஸோ வந்து இதை நான் அப்படியே டைரெக்டாக தான் அலசிட்டு சேர்த்துருக்கேன். இதை அப்படியே ஒரு 3/4 பதம் வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிறலாம். நம்ம இப்படி இந்த மசாலா பொருட்களோட இந்த ரைஸை சேர்த்து வேக வச்சுட்டு அதை செய்யும்போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிறலாம். இப்போது இந்த ரைஸ் வேகிறதுக்கும் அந்த சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் ஊறுறதுக்கும் கரெக்டாக வரும். நம்ம இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணும்போதே நமக்கு பிரியாணி ஓரளவு ரெடி ஆகிடும். 3/4 வாசி. இப்போ சாதம் நல்லா 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும், ரொம்ப குழைய வச்சிடக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வேக வச்சா போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து சாதத்தை நம்ம வேக வச்சதுனால ரொம்பவே வாசமாக இருக்குது. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது அதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுருவோம். இதிலேயே சால்ட்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற ஸ்பெஷலே இது ஒன்று தான். நம்ம அந்த கிட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். அந்த சிக்கனில் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம இப்படி வதக்கிற சிக்கன்லாம் எந்தவித சால்ட்டோ மசாலா பொடியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த சால்ட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இதிலே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரைஸுக்கு மட்டும்தான் சால்ட்டு சேர்த்துருக்கோம், இதுக்கு சால்ட்டு சேர்க்கலை. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருவோம். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா சிக்கன் கூட சூப்பராக வெந்திருக்கு 3/4 பதத்துக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக சிக்கன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம சாதத்தை போட்டுட்டு மேலே ஒரு லேயர் போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். மேலே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துடலாம். இந்த மெத்தடில் இருக்கும்போது அதோடய ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும்.
ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நம்ம இந்த சாதத்தை போட்டுருவோம். நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு வச்சுருக்கனால இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கரலாம். இதுவும் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, தேவைப்படலைன்னா ப்ராப்ளம் கிடையாது, வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சமாக வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கிறேன்னா, இதிலே கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கிடுவோம். அப்போ நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது மேலேயே நம்ம எடுத்து வச்ச சிக்கன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த சிக்கனையும் ஒரு லேயராக போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம சாதம் தனியாக எடுத்து வச்சுருக்கணும், அதையும் இது கூடவே சேர்த்துருவோம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதம். நீங்களும் இதேமாரி உதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க, குழைய விட்டுறாதீங்க சாதத்தை. பிரியாணி உதிரி உதிரியாக வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது மேலேயே கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமான முந்திரி பருப்பு வறுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிடுவோம். விருப்பப்பட்டால் நீங்கள் லெமன் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடிடுவோம். நான் பக்கத்தில் ஒரு தோசைக்கல் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இதை கொஞ்சமாக நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோசைக்கல் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட்டில் இருந்துச்சு. அந்த ஹீட்லேயே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருவோம். நம்ம இந்த தம்லையே இருக்கணுங்கிறதுக்காக, இதோட ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த லிட்டு மேலே கொஞ்சமாக புளியை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த ஆவி வெளியே போகாமல் இருக்க நமக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அதுக்காக நான் அப்படி செஞ்சுருக்கேன். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த தம்லையை விட்டுட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. அந்தமாரி செய்யும்போது நமக்கு சாதம் பொலப்பொலன்னு கிடைக்கும். இப்போ நல்லாவே அதோடய அரோமா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிட்டு செம்ம வாசமாக வந்திருக்கு. நம்மளுடைய ஹைதராபாத் பிரியாணி திட்டத்திட்ட ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ஹைதராபாத்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். குயிக்காக ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சா அதுக்கு இது சூப்பர் சாய்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அந்த அரோமாவோட நமக்கு ஹைதராபாத் பிரியாணி நல்லா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைடிஷாக நம்ம ஆனியன் வெள்ளரிக்காய் போட்டு ஒரு ரைத்தா ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மேலும் இது போல் சிறப்பான பதிவுகளுக்காக நம்மளுடைய ஹனார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.